ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்விஆர்டி டிசைனர் இந்த வீடியோவில் குந்தன் ஸ்டோன் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் திலகம் ஷேப் ரவுன் ஷேப்னு ரெண்டு ஷேப் இருக்குது சைஸஸ் நிறைய இருக்குது இதோட குட்டி இதை விட பெருசு இதில் நிறைய சைஸஸ் இருக்குது ஷாப்பில் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து பாக்கெட் சை அளவில் தான் கிடைக்கும் ஒரு பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் இதில் நம்ம பீட் லைன் வச்சு அடுத்து ஸ்டோன் செயின்லாம் வச்சு இதை நம்ம கிராண்டாக டிசைன் பண்ணலாம் வெறும் குந்தன் ஸ்டோன் மட்டும் ஸ்டிச் பண்ண மாட்டோம் நம்ம சேரீல வர க டிசைனால் கலருக்கு மேட்சாக நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் நமக்கு வேணுங்கிற கலராக ஷாப்பில் வாங்கிக்கலாம் இது நமக்கு இது ஏதாவது நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும் இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப பெஸ்ட் அது கிடைக்கல அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டோன் சைஸை விட நிறைய இல்லை ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெரியும் அதனால் கொஞ்சம் அந்த ஸ்டோனுக்குள்ளேயே வர மாதிரி தேவையான அளவு மட்டும் க்ளோ அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதை நார்மலாக இப்போ வந்து போகலாம் அந்த ஸ்டோன் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகாத மாதிரி அது காயிற வரைக்கும் விடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போடும்போது அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் அது நல்லா காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் விடுங்க அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனுக்கு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணால் போதும் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது ட்ரை ஆகிற வரைக்கும் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க இப்போது இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அடுத்து இது மேலே ஸ்டோன் செயின் இல்லை பீட் செயின் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம் நீடியில் பீட் லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பீட் வச்சுட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்திங்கன்னா இதில் ஒரு பத்து டு பதினோரு பீட் வரைக்கும் அந்த நீடில் முழுக்கவே லோட் பண்ணலாம் இது கொஞ்சம் அடிக்கடி லோட் பண்ணாமல் கொஞ்சம் நான் ஒரே டைமில் நிறைய பீட் லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீடியில் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனில் ஏதாவது ஒரு சைடில் இருந்து அந்த த்ரெட்டு வெளில எடுத்து எப்போதும் போல் சுகர் பீட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக இறக்கி ஸ்டிச்சஸ் போடுங்க ரெண்டு பீடுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடக்கூடாது ஏன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வெளில எடுத்ததும் அந்த பீடு லூஸ் ஆயிரும் ஸோ ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டோனோட மேலே அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வரும்போது சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் அந்த ஸ்டோனோட ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும் ஸ்டோனோட அந்த கிட்ட சிங்கிள் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனோட இந்த டேரக்ஷன் திரும்பும் போது அந்த லாஸ்ட்டாக சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீடு இல்லாமல் இந்த டேரெக்ஷனில் ஒரு செயின் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸில் அந்த பீட் கரெக்டாக லாக் ஆகும் இல்லைனா இந்த மாதிரி இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி ஆயிரும் ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஸ்டிச் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு பீடாவோ இல்லை சிங்கிள் பீடாவோ இறக்கி ஸ்டிச் பண்ணுங்கள் நீடியில் பீடு அதிகமாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு டைம் லோட் பண்ணதுக்கே இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அது மாதிரி நீடியில் நிறைய பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி பீட் லைன் அடுத்து ஸ்டோன் செயின் அடுத்து திரும்ப இதோட பெரிய பீடு அந்த மாதிரி இதோட டிசைனை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணலாம் இந்த ஸ்டோன்ஸை இல்லை ஸ்டோன் செயின்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸில் டிசைன் பண்ணால் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மட்டுமே பேஸ்ட் பண்ணி ஃபுல் ப்ளவுஸ்மே டிசைன் பண்ணலாம் இது ஈஸியாக இருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் எப்போதும் போல் ஆரி நாட் போடுறது தான் ஸ்டோன் கரெக்டாக அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல முடிச்சுட்டு ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க அதே மாதிரி எந்த பீடுக்கு இடலையும் கேப் வராமல் ரொம்ப நெருக்கமாக போடணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்த ஸ்டோன் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்